வணக்கம். சிங்கப்பூரிலிருந்து நான் உங்கள் வினோதினி பேசுகிறேன். அரசியல் டுடே யூடியூப் சேனலுக்காக அம்மா நீங்கள் இன்னைக்கு இன்டர்வியூ தரப்போகிறீங்க. இதில் நான் உங்களை கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. ரெடியா கேள்விக்கு போகலாமா? 2003 இப்படி ஒரு சாதனை பரிசு நீங்கள் ஏன் உடனடியாக அடுத்த முயற்சியில் இறங்கலை? அதுக்கான காரணம் என்ன? கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் 2003 பண்ணது உண்மை. ரொம்ப நாள் எடுத்துட்டது, ஒரு கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் கிடையாது, ஒரு 16-17 இயர்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ரிசர்ச், அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, அது வந்து தினமுமே அதை பற்றி யோசனை இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு மைண்ட் செட்டப் பண்ணுறதுக்கே இத்தனை வருஷம் ஆகி, இப்போ வந்து அந்த புத்தகத்தை வந்து கொண்டு வந்தது வேர்ல்டு ரெக்கார்டுக்கு அடுத்த ரெக்கார்டு இது. ஸோ அது வந்து அதுக்காக தான் இத்தனை நாள் நான் வந்து எடுத்தது. எனக்கு நீங்கள் சிங்கப்பூரில் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும், அரசியல் துறை வியூவர்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஃபேமிலி பார்த்துட்டு அதே நேரத்தில் நான் இந்த புத்தகத்தையும் நான் வந்து ரிசர்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே நேரத்தில் சமூக மன்றத்துலேயும் அப்பப்போ நான் வந்து உதவி பண்ணிகிட்ருக்கிறேன். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நான் வந்து மேட்ச் பண்ணிட்டேன். இது இதுன்னு எனக்கு வந்து எதுவுமே குழப்பமும் கிடையாது, கிளியராக இருக்குது. எல்லா ஃபேமிலியும் பார்த்துக்குவேன், அதே நேரத்தில் என்னோடய ரிசர்ச்சையும் சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறேன். இதான் நான் சிங்கப்பூரில் பண்ணிகிட்ருக்க விஷயம். அது அம்மா உங்கள் ஆசை லட்சியம் என்ன? வினோதினிக்கே தெரியும் என்னோடய ஆசை லட்சியம் என்னன்னு. ஆக்சுவலாக இந்த புத்தகத்தை நான் கண்டிப்பாக கொண்டு வரணும், ஏதோ ஒன்று சாதிக்கணும், அது வந்து என்னோடய மைண்டில் எப்பயுமே ஓடிட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணுங்கிறது தான் என்னோடய ஆசை லட்சியம். அரசியல் டுடே வாசகர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அரசியல் டுடே யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மை நிகழ்வுகளை பார்த்துட படுத்துட பகிர்ந்துட அரசியல் டுடே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணையம் வழியில் இணைந்தேன்.